எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஒரு ஸ்வீட் பார்க்க போறோம், மைசூர் பாக். அதுவும் ஜாகரி யூஸ் பண்ணி பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஹாய், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படியே ஆல் என்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப் டு டேட் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, நெய் மைசூர் பாக் செய்ய தேவையான பொருட்கள். ஒரு கப்பு வந்து வெல்லம், ஒரு கப்பு கடலை மாவு, ஒரு கப்பு நெய், ஒரு கப்பு தண்ணி, எல்லாமே சம பங்காக எடுத்துக்கோங்க. இது ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓகே, முதல்ல இந்த வெல்லத்தை வந்து நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் அது லைட்டாக கரையிற வரைக்கும் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அந்த தண்ணியிலே போட்டு வைக்க போகிறோம். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு, நீங்கள் கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போது இதை வந்து நம்ம பேன் ஒன்று வச்சுருக்கோம், இதில் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி போட்டுக்கலாம். இப்போது வெல்லம் வந்து கரைஞ்சி ஒரு கம்பி பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம், ஹையில் வச்சு கொதிக்க விட்டுடலாம். இப்போது எடுத்து வச்ச ஒரு கப்பு கடலை மாவை நம்ம இதில் போட்டுக்கிறோம். ஒரு கிணத்தில் போட்டுட்டு இதில் நம்ம மெல்ட் பண்ண வச்ச நெய்யை வந்து நம்ம போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். பாதி நெய்யை வந்து எடுத்துட்டு மீதி நாய் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த இதில் வந்து கொஞ்சம் கூட அந்த கட்டி இது இல்லாமல் நம்ம நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் எல்லாருமே தீபாவளி ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். இப்போது ஸ்வீட்ஸ் இது வந்தாச்சு, நாங்களும் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சாச்சுங்க, கிராக்கர்ஸும் வாங்கியாச்சு. ஓகே, இப்போது வந்து நல்லா நெய்லேயே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது வெல்லமும் ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கு, கம்பி பதம் வரவருக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு கம்பி பதம் வரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு தட்டோ இல்லை உங்கள் வீட்டில் இருந்து ரவுண்டாக ஏதாவது கிண்ணமோ அது மாதிரி எதாவது இருந்ததுன்னா கொஞ்சோண்டு அதில் நெய் போட்டு தடவி வச்சுக்கோங்க. சில பேர் ஷேப்பாக நிறையா இதெல்லாம் வாங்கி வச்சுருப்பீங்க, என்கிட்ட அந்த மாதிரிலாம் இல்லை, சாதா வந்து ஒரு பிளேட் தான் வச்சுருக்கேன். ஓகே, இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதத்துக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம அந்த கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணுங்க. இப்போது கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நம்ம வந்து சிம்லேயே வச்சு இதை பண்ணணும். இடையில வந்து நம்ம நெய்யையும் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டே வரணும். ஓகே, இப்போ லைட்டாக சுருண்டு வந்துட்டுருக்கு. இப்போது இன்னும் கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். அந்த நெய் பார்த்திங்கன்னா அப்படியே பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகே, இப்போ நம்ம இந்த பிளேட்டில் அப்படியே இப்போ தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். நம்ம வந்து அப்படியே ஈவனாக இதை வந்து ஸ்பூனாலேயே நம்ம வந்து நல்லா பரப்பி விட்டுட்டு
கொஞ்ச நேரம் கட்டி ஆனதோ நம்ம கட் பண்ணிடலாம் ஓகே இப்போ கட் பண்ணிடலாம் அழகா ப்ளேட்டிங் பண்ணிடலாம் ஓகே நம்மளோட மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இத வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்